முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திருக்குறளை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் போல ஆளுநர் தினந்தோறும் திருக்குறளை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்று கூறியுள்ளது. ஜியு போப் தான் தவறான பொருள் எழுதிவிட்டார் என்று புதிய கண்டுபிடிப்பை சில மாதங்களுக்கு முன்பு செய்தார். கோடிக்கணக்கான மக்கள் பல்லாண்டு காலமாக திருக்குறளை தமிழில்தான் படிக்கிறார்களே தவிர போப்பின் மொழிபெயர்ப்பில் அல்ல என்பதை கூட அவர் அறியவில்லை. தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் தமிழில்தான் தமிழர்களால் படிக்கப்படுகிறது, ஆங்கிலத்தில் அல்ல என்பதை அவருக்கு யாராவது முதலில் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. ஆன்மீகத்தின் ஆதாரமாக விளங்கும் திருக்குறள் வெறும் வாழ்க்கை நெறி நூலாக மட்டுமே காட்சிப்படுத்தப்படுகிறது என்று வருத்தப்பட்டுள்ளார் ஆளுநர். திருக்குறளில் ஆன்மீக அம்சங்கள் நிறைய உள்ளதாகவும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது. அரசியலுக்காக உண்மையை சொல்ல சிலர் மறுக்கின்றனர் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த சிலர் யார்? நான்தான். அரசியலுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? திருக்குறள் என்ன, தேர்தல் அறிக்கையா? அதனை அரசியலுக்காக மாற்றிச் சொல்வதற்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளது. திருக்குறள் என்பது உலக பொதுமறை. அந்த உலக பொதுமறையை உள்ளத்தால் ஒழுகி ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்பதே நமது நோக்கம். கள்ளத்தால் யாரும் களவாடிவிடக் கூடாது என்பதே நமது நோக்கம் என்று கூறியுள்ளது. திருக்குறளுக்கு தவறான பொருளுரைத்து ஆரிய சக்திகள் அழிக்க நினைத்த போது குறளாசானின் உண்மை மனதை உலகுக்கு உணர்த்த முற்பட்டது திராவிட இயக்கம். 1940 தந்தை பெரியார் நடத்திய குறள் மாநாடுகளுக்கு அதுவே அடிப்படை. உங்கள் மதம் குறள் மதம், உங்கள் நெறி குறள் நெறி என்று சொல்லுங்கள் என்றார் பெரியார். ஆரிய பித்தலாட்டங்களுக்கு சரியான மருந்து, சரியான மறுப்பு திருக்குறள் தான் என்றார் பெரியார் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. குறளோவியம் தீட்டினார் தீந்தமிழ் கலைஞர். தலைநகர் சென்னையில் வள்ளுவ பேராசானுக்கு கோட்டம் கண்டார் கலைஞர். கடல் நகராம் குமரியில் 133 உயர சிலை அமைத்தார் தமிழ்ச்சிற்பி கலைஞர். நமது அடையாளம் வள்ளுவ பேராசான்தான் என்று நிறுவினார் கலைஞர். நோக்கும் இடமெல்லாம் குறள் தீட்டி மக்கள் மனதில் ஈரடியை எழுத காரணமானார் கலைஞர் என்று முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது. திமுக என்பது தமிழ் முன்னேற்ற கழகமாகவும் செயல்பட்ட காரணத்தால்தான் குறளும் தமிழும் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிறது. இல்லாவிட்டால் 1938 முதல் 1965 வரை தமிழ்நாட்டில் அடித்த ஆரிய இந்தி சுனாமிகளால் குறளும் தமிழும் காணாமல் போயிருக்கும். அதனை காத்ததுதான் திராவிட அரசியல். இன்றைக்கு இவர்களுக்கு திருக்குறள் பாசம் பொங்குவதற்கு காரணம் குறளின் புகழொளிதான் என்றும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வள்ளுவர் புதிதாக எதையும் சொல்லவில்லை, ஆரிய சரக்கைத்தான் தமிழ்படுத்தினார் என்று சொல்லி இந்த புகழொளியை மட்டுப்படுத்த பார்த்தார்கள். ஆரிய நெறி வேறு, குறள் நெறி வேறு என்பதை தமிழர்கள் உணர்ந்த காரணத்தால் இப்போது திருக்குறளை அனைத்து கெடுக்க பார்க்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்மீக குறள் என்று குறள் எழுப்ப காரணம் அதனை ஆரிய குறளாக மாற்றுவதற்காக. குறளின் இறைமாட்சி என்பதை மேலோட்டமாக படித்தாலே உணரலாம், இது ஆரியத்தின் பகைமாட்சிக்கு முற்றிலும் விரோதமானது என்று கூறியுள்ளது. வைதீக தர்மமும் பொதுமறை அறமும் ஒன்றென நினைப்பவர் அறிவின் முடவர் என்றார் நாவலர் சோமசுந்தர பாரதியார். கீதை சொல்லும் அறம் வேறு, குறள் சொல்லும் அறம் வேறு. அர்த்த சாஸ்திரம் சொல்லும் பொருள் வேறு, குறள் சொல்லும் பொருள் வேறு. வாத்சாயனரின் காமசாஸ்திரம் சொல்லும் இன்பம் வேறு, குறள் சொல்லும் இன்பம் வேறு. இது தெரியாமல் எல்லாம் ஒன்று என்று சொல்பவர்களுக்கு நாவலர் பதிலே நமது பதிலுமாம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. மனிதன் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். அந்த வர்ணங்களை கடைபிடிப்பவனே மேலான கதியை அடைகிறான் என்பது ஆரிய நெறி. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது குறள் நெறி என்று கூறப்பட்டுள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்டவைதான் தர்மம். வேதத்தில் மாறுபட சொல்லியிருந்தாலும் தர்மமே என்பதுதான் ஆரிய நெறி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்க என்பது குறள் நெறி என்று தெரிவித்துள்ளது. பெண்ணை ஆரியம் எங்கே நிறுத்தியது என்பதை அனைவரும் அறிவோம். பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்பது குறள் நெறி. பயிர்த்தொழில் என்பது பெரியோர்களால் இகழப்பட்ட தொழிலாகும் என்கிறது மனு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறது வள்ளுவம் என்று குறிப்பிட்டுள்ளது. அந்தனர் என்ற சொல்லை வைத்து அகமகிழ்ந்து கிடக்கிறார்கள். அறவோரே அந்தனர் என்கிறார் வள்ளுவர். அந்தன்மை உடையவர்கள், அதாவது குளிர்ந்த அறத்தன்மை உடையவர்களைத்தான் சொல்கிறார் என்று முரசொலியில் கூறப்பட்டுள்ளது. வள்ளுவர் சொல்லும் துறவரம் என்பது இல்லற வாழ்வில் தோன்ற வேண்டிய பொதுமை உணர்ச்சியே. அறம் பொருள் இன்பம் ஆகிய முப்பாலுடன் முடிவுற்றது. வீடு பேறு இல்லை குறளில் மருள் நீங்கி மாசு அறுத்தலும் ஐயமில்லாமல் தெளிதலும் எப்பொருளிலும் மெய்ப்பொருள் காணுதலும் தான் குறள் நெறியாகும் என்று தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனைத்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்னார்.
மனித குலத்தின் உரிமைகள் இயற்கையில் அமைந்தவை. அந்த உரிமைகளை நாடுகளின் அமைப்பின் மூலமோ, அரசியல்களின் மூலமோ, சமய அமைப்புகளின் மூலமோ, புண்மையான சாதி குல அமைப்புகளின் மூலமோ யாரும் பறிக்க உரிமையில்லை என்று கூறியதை குறிப்பிட்டுள்ளது. உயிர்கள் பிறப்பிலேயே ஒத்த உரிமையுடையன. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருவள்ளுவர் சமயத்தின் உயரிய கோட்பாடு உலகில் இடம்பெற்றால்தான் வெள்ளையர் கருப்பர் தீண்டத்தகாதவர் என்று மனித குலத்தினை பிரித்து ஆட்டி படைக்கும் தீமைகள் மறையும் என்றார். இதுவே வள்ளுவர் நெறி என்று கூறியுள்ளது. எனவே திருக்குறளை வெளிநாட்டவர் குறிப்புகளில் இருந்தல்லாமல் உள்நாட்டு தமிழறிஞர்களின் சொற்களின் வாயிலாகவே அறிந்து பேச ஆளுநர் முனைவாராக என்று முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.